கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால் அனைத்து அரசு அலுவலகங்களையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விடிய அரசுக்கு கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்குணம் ஊராட்சியில் உள்ள திருவணை நல்லூர் கிராமத்திற்கு செல்லும் சுமார் 6 கிலோமீட்டர் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் மழை காலங்களில் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் அவசர நேரங்களில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த அவல நிலை குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து அனைத்து அரசு அலுவலகங்களையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிராமம் வந்து தனி தீவு மாதிரி ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கிறனால எந்த ஒரு அதிகாரியும் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஒரு மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேனு இல்லை டாடா ஏசி ஒரு காரு எதுவுமே ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு கல்யாணம் கருமாஜினா எதுக்கும் வர முடியல. ஒரு பிரசவத்தை வெளியினா கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அழைச்சி போகிறதுக்கு முடியல. யாரும் எங்களுக்கு உள்ள பிரசிடண்டோ கவுன்சிலராக யாரும் ஹெல்ப் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஊர் உள்ளேயும் ரோடு சரியில்லை. ஒரே 60 ரூபா கிடக்கு ரோடுலாம். ஒரே சாக்கடை மாதிரி இருக்குது எங்கள் ஊர் ரோடை. எதுவும் வந்து எங்களுக்கு உள்ளவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்கள் தொகுதியில் உள்ளவங்க யாரும் எங்கள் ஊரே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு என்னன்னு